எல்லாருக்குமே அன்பான வணக்கம். நான் உங்கள் ஆர்ஜே ரமேஷ். என்னோட வீடியோஸை வந்து பார்க்குறீங்க, நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க, நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க, நல்ல ஃபீட்பேக் வந்து நிறைய பேர் கொடுக்குறீங்க. இருந்தாலும் சில பேர் கழுவி ஊற்றுறீங்க, பரவாயில்ல அப்படின்னு சொல்லி கடந்து போவோம். இப்போது நான் சொல்ல வந்திருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், சூடு சுவை சுவாரஸ்யம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். நம்ம மதுமிதா வீட்டுக்குள்ளே இருக்கும்போதும் நிறைய கண்டென்ட் வந்து கொடுக்குற ஒரு கண்டஸ்டண்ட்டாக வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருந்தாங்க. வெளியில் வந்ததுக்கு பிறகு வந்து அவங்களை பற்றி தான் சோஷியல் மீடியா, அது மட்டும் இல்லாமல் இந்திய ஊடகங்கள் மட்டும் இல்லாமல் உலகளாவிய ரீதியில் இருக்கிற எல்லா தமிழ் ஊடகங்களும் வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இன்றைய தினம் இப்போ ரீசெண்டாக கிடைச்ச தகவலின்படி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, அங்கே நடக்குது அப்படின்னா, மதுமிதாவுக்குரிய அவங்களுடைய சம்பள பணத்தை வந்து விஜய் டிவி நிர்வாகம் வந்து கொடுக்க முடியாமல் அல்லது கொடுக்காமல் வந்து இழுத்தடிப்பதாகவும் காவல்துறையில் வந்து வழக்கு பதிவு செய்திருக்கிறதாகவும் ஒரு தகவல் சொல்லப்படுது. எனவே மதுமிதா வந்து கேஸ் போட்டிருக்காங்க. அதை கடந்து தற்கொலை செய்து கொள்வேன் மீண்டும் அப்படின்னு சொல்லி மதுமிதா எங்களை மிரட்டி சம்பளம் கேட்கிறாங்க அப்படின்னு சொல்லி விஜய் டிவி நிர்வாகமும் வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து கம்ப்ளைண்ட் பதிவு செய்திருக்கிறதாகவும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம இதுக்கு பின்னால் இருக்கிற பிரச்சனைகள் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கடைசியாக மதுமிதா இருந்ததுக்கு முதல் நாள் அந்த வீட்டுல வந்து பல பிரச்சனைகள் நடந்திருக்கு. காவிரி பிரச்சனை சம்பந்தமா வந்து கஸ்தூரிக்கும் ஷெரீனுக்கும் இடையில் வாக்குவாதம், மதுமிதா மற்றும் கவின் ஆகியோருக்கு இடையில வந்து நிறைய வாத பிரதிவாதங்கள் சண்டைகள் எல்லாம் வந்திருக்கு. அதுல அவங்க பேசின விஷயங்கள், அது மட்டும் இல்லாம மதுமிதா சொன்ன விஷயங்கள் எல்லாம் வந்து திரையில காட்டப்படல, அதாவது பிக் பாஸ் எபிசோட்ல வந்து வரல அப்படிங்கிறது ஒரு உண்மையாக இப்போது வெளிவந்திருக்கு. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி விஜய் டிவி தரப்பு சொல்லியிருக்கு அப்படின்னா, மதுமிதா வந்து நாங்க சொன்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணாம இருந்தாங்க, அதனால அவங்க டிவி நிகழ்ச்சியில அங்க நடந்து கொண்டதை வந்து நாங்க திரையில வந்து போடல. அது மட்டும் இல்லாம மதுமிதா வெளியே வந்ததுக்கு பிறகு பிக் பாஸ் விதிமுறைகளை மீறி நாங்க சொல்ல வேணாம் அப்படின்னு சொன்ன விஷயங்களை வந்து வெளியே சொல்லியிருந்தாங்க. அதனால இந்த பிக் பாஸ் ஒப்பந்தப்படி பிக் பாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் அவங்களோட ஹாஃப் சேலரி வந்து கொடுக்கப்படும். அதை வந்து இவங்க அந்த விதிமீறல் செய்திருக்கிற படியினால் அவங்களுக்குரிய சேலரியை நாங்கள் கொடுக்க மாட்டோம். அதுக்கு மதுமிதா என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், ராங் கால்ஸ் ஃபேக் கால்ஸ் எல்லாம் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம நிறைய தடவை வந்து இவங்க மெசேஜ் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, நான் வந்து தற்கொலை செய்து கொள்வேன், நீங்க என்னோட சம்பள பணத்தை பாக்கிய வந்து தரல அப்படின்னு சொன்னா, அப்படிங்கிற மாதிரி விஜய் டிவி ப்ரொடெஸ்ட் பண்ணிருக்காங்களா, இது இந்த மாதிரி ஒரு கதையை கிரியேட் பண்ணிருக்காங்களா, இது ரூமரா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இருந்தாலும் கூட விஜய் டிவி வந்து இந்த மாதிரி மதுமிதா மேல ஒரு பழியை சுமத்தி இருக்காங்க அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்றாங்க. இண்டஸ்ட்ரியில இருக்கிற செலிபிரிட்டிஸ் நிறைய பேர் வந்து மதுமிதாவுக்கு ஆதரவா பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பிக் பாஸ் போட்டியாளர்களில் ஒருவராக இருந்த ரேஷ்மா கூட இப்ப ரீசெண்ட் அவர் 2 மினிட்ஸ்க்கு முன்னாடி அவங்களோட ஒபிஷியல் இன்ஸ்டாகிராம் பக்கத்துல வந்து மதுமிதாவோட போட்டோ போட்டு, மதுமிதா இப்போ வரைக்கும் ஆரோக்கியமா அவங்க மனசுக்கு சரின்னு பட்டத வந்து செய்துட்டு இருக்காங்க, எனவே ஆதரவு கொடுங்க மதுமிதாவுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ரேஷ்மா. இதை வச்சு பார்க்கும்போது மதுமிதா சைட்ல வந்து அவ்வளவு பெரிய தப்புகள் இருக்கிறதா தெரியல. எனவே மதுமிதா கேட்கிற ஒரே ஒரு விஷயம், எனக்கு நீங்க பிக் பாஸ்ல நான் வந்து இருந்த அத்தனை நாட்களுக்கு உரிய சலுகையை வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி, இதுக்கு ஏன் கேஸ் ஃபைல் பண்ணாங்க விஜய் டிவி அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கு. கமல்ஹாசன் மதுமிதா விஷயத்துல வந்து பாராபட்சமா இருந்திருக்காரு, நடந்திருக்காரு அப்படின்னு சொல்லி எஸ் பி சேகர் வந்து நேற்று தினத்துல உங்களுக்கு தெரியும் ஒரு காணொலி மூலமாக தோன்றி ஒரு சர்ச்சையை அவர் வந்து கிளப்பி இருந்தார், கேள்வி எழுப்பி இருந்தாரு. இது ஒரு பக்கம் இருக்கும்போது இந்த மதுமிதாவின் சம்பள பிரச்சனை பாக்கி சம்பந்தமான விஷயத்திற்கு விஜய் டிவியும் கமல்ஹாசனும் என்ன பதில் சொல்ல போறாங்கன்றதை எதிர்பார்க்கறதுக்கு நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்களும் வெயிட் பண்றோம். இந்த விஷயம் தொடர்பா இன்னும் நிறைய விஷயங்கள் தொடர்பா அப்டேட் அடுத்தடுத்து வர வர உங்களோட அந்த விஷயங்களையும் பகிர்ந்து கொள்வோம். மறக்காம ஆர்ஜே ரமேஷ் என்ற என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பாக்குற நீங்க மறந்துடாம, திரும்ப திரும்ப சொல்றேன், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய விஷயங்கள் உங்களோட பிடிச்சிருந்தா அல்லது உங்களோட கருத்துக்கள் இருந்தா, எதிர்மறையான கருத்துக்கள் இருந்தா கமெண்ட்ஸ்ல பதிவு செய்யுங்க. அதையும் நான் வந்து பார்த்து என்னோட பிழைகளை வந்து திருத்திக் கொள்றேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.